வணக்கம் இலங்கை செய்திகளிற்காக நான் ஆதரவாக ஆவணத்தில் கையொப்பமிட்டாரா தமிழரசு கட்சியின் சாணக்கியன் இது தமிழரசு கட்சியின் புதிய கொள்கையா பழைய கதையா மகிழின் மொட்டுக்கட்சி கடைசி நேரத்தில் ரணிலுக்கு வாக்களிக்க சொல்கிறது அப்போ நாமல் ராஜபக்ஷவின் கதி என்ன அதோ கதியா தமிழ் பொது வேட்பாளர் என்று அதிபர் சிங்களத்தில் கடிதம் எழுதியது உண்மையா இல்லை கதை விடுகிறார்களா அனுரகுமார வெற்றிகோட்டில் இந்திய உளவுத்துறை ரோவை கவிழ்த்தாரா மோடியின் நண்பன் அதானியன் பல மில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் அறிவிப்போம் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவடைந்த யுத்த முடிவில் இலங்கை ராணுவத்தின் தாக்குதலில் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் மாத்திரமே உயிரிழந்தனர் என்று தீர்மானித்துக்கு இபிடிபி மாத்திரம்தான் கையொப்பமிட்டுள்ளது என எண்ணிக்கொண்டிருந்தால் கிழக்கில் சாணக்கியனும் அவர்களுடன் சேர்ந்து கையொப்பமிட்டுள்ளார் என கரைச்சி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் சண்முகராசா ஜீவரராசா குற்றம் சுமர்த்தியுள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு நிலையில் தமிழருக்கான தீர்வு எதனையும் முன்வைக்காத அவரின் தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு எதிராக சுமந்திரனால் குரல் எழுப்ப முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதோடு இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் தெரிவு முகவர்களை வைத்து வாக்கு தாக்கல் செய்ய சுமந்திரனால் சதித்துக்கு சஜித்துக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பக்கமாக பொதுஜன பேரமுனவின் சார்பில் நாமல் ராஜபக்ஷ போட்டியிட மறுபக்கமாக கடந்த தேர்தலில் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்ற பொதுஜன பேரமுனவின் வாக்குகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்குத்தான் கிடைக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலோத்கமகே தெரிவித்துள்ளார் ரணிலை ஆதரித்து இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வங்குரோ தடைந்த நாட்டை ரணில் மீட்டதாலே கட்சி கொள்கையும் கட்சியையும் ஓரங்கட்டி உங்களுடன் கைகோர்தோம் ராணிலின் நிறைவேற்று ஜனாதிபதியாக பொறுப்பேற்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வன்முறைகளை நிறுத்தி நாட்டை சுமூக நிலைக்கு கொண்டு வந்தார் வெளிநாட்டு தலைவர்களுடன் நாட்டை மீட்க நீங்கள் எடுத்த முயற்சிகளை நான் நேரில் கண்டறிக்கின்றேன் உங்களை ஏற்று உலக நாடுகள் உங்களுக்கு உதவின ரணில் விக்ரமசிங்க என்ற பாத்திரத்தை மதிப்பதாலே அவர்கள் வெளிநாடுகள் உதவினார்கள் உங்கள் மீதான நம்பிக்கையில்தான் கடனை மீளச் செலுத்த கால அவகாசம் வழங்கினார்கள் அதுடன் நலதா மாளிகையை அளிக்க குண்டு வீசிய ஜேவிபிக்கு கண்டி யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்திரனுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக பிரதி பொலிஸ்மா அதிபரால் சிங்களத்தில் கடிதம் அனுப்பட்டுள்ளது என்று ஊடகங்களில் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஊடகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இம்முறை தேர்தலில் அரியணை திறன் மீதான மக்கள் செல்வாக்கின் நிமித்தம் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் சந்திப்பு மற்றும் நிகழ்வுகளின் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் போது அந்த விடங்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் தாழ்மையுடன் அறிவிக்கின்றோம் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுவதால் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கின் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் மேலும் கேட்டுக்கொள்கின்றேன் என குறித்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது என்கிறது அந்த ஊடகம் இது தொடர்பாக போலீஸ் துணைக்களத்தில் இருந்து தகவல் ஏதும் கிடையாது கடிதத்தை அனுப்பிய பிரதி போலீஸ் மா அதிபரின் பெயரையும் அந்த ஊடகம் வெளியிடவில்லை சும்மா பரபரப்பை ஏற்படுத்தும் விதத்தில் இந்த செய்தி ஒரு ஊடகத்தால் வெளியிட ஏற்பட்டுள்ளது என்ற தோற்றம் ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சரியான தருணத்தில் நாட்டை ஏற்றுக்கொண்டு அராஜக நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார் பேருவளை கடற்கரை விளையாட்டரங்கில் நடைபெற்ற ராணிலால் மோடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் அவர் மேலும் உரையாற்றுகையில் நாட்டில் அரசியல் பொருளாதார நெருக்கடி இருந்த காலத்தை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் நாடு இருந்தது ஆனால் நாட்டுக்கு ஒரு தலைவர் அன்றி இருக்கவில்லை தலைவர் இல்லாத நாட்டில் வன்முறைகள் அதிகரிக்கும் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சரியான தருணத்தில் நாட்டை ஏற்றுக்கொண்டு அந்த அராட்சி நிலைமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஜனாதிபதிக்கு இருப்பது போல் அந்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை செயற்படுத்திய அனுபவம் எதிர்த்தரப்பு வேட்பாளருக்கு இல்லை நாட்டின் தலைவர் ஒருவருக்கு சர்வதேச தொடர்புகள் கட்டாயமானது அந்த சர்வதேச தொடர்புகள் எதிர்த்தரப்பு வேட்பாளர் இருவருக்குமே இல்லை அன்றும் சில நாட்டின் ஆட்சியை அராஜகமான முறையில் கைப்பற்ற முயற்சித்தனர் அந்த முயற்சிகள் கைகூடவில்லை தற்போது இலங்கை தொடர்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நம்பிக்கை தொடர்ந்தால் மட்டுமே நாட்டின் முன்னேற்றம் குறைந்தபட்ச வருமானம் மீட்டுவோருக்கு ஜனாதிபதி நிவாரணங்களை வழங்க வழி செய்திருக்கிறார் இன்று நாட்டில் நாலாந்தும் பல விமான சேவைகளை முன்னெடுக்கப்படுகின்றனர் அந்த அளவுக்கு இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வந்து கூவுகின்றனர் எனவே நாட்டை மீட்ட தலைவருக்கு வாக்களிப்பதா மக்களை கஷ்டத்தில் விட்டு தம்மை காப்பாற்றி கொண்ட தலைவர்களுக்கு வாக்களிப்பதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றார் சர்வதேச உடன்படிக்கையும் மாற்ற தயாராக இல்லை என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கண்டிப்பையில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற அதிகாரத்தின் மூலம் நாட்டை இஸ்திரப்படுத்தியதாக கூறிய ரணில் விக்ரமசிங்க தற்போது புரட்சியை முன்னெடுப்பதற்கே மக்கள் ஆணையை கோருவதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கூறுகையில் இன்று ஜனாதிபதி பதவிக்கு ஆணை கேட்பவர்கள் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி மக்களை வாழ வைக்க முன்வராமல் ஓடியவர்களே மக்களை வாழ வைக்க வேண்டும் என்றால் ஏன் அப்போது நாட்டை கைப்பற்றவில்லை நாட்டின் அரசியல்வாதிகள் ஏழை வர்க்கத்தை கைவிட்டு விட்டதாக அனுரகுமார் கூறுகிறார் ஏழை வர்க்கத்தின் மீது இவ்வளவு அக்கறை இருந்தால் ஏன் அப்போது அவர்கள் நாட்டை ஏற்கவில்லை நான் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகி முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது நான் பதவி விலகுபவன் இல்லை என அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அவர்களைப் போல காலணி அணிந்து ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவன் அல்ல என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களையும் என்னுடன் இணையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சஜித் பிரேவதாசவிற்கு அழைப்பு கொடுக்கின்றேன் அப்போது ஓடாமல் இருக்க கற்றுக் கொடுக்க முடியும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களும் அவ்வாறே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என நிதியம் வலியுறுத்தி உள்ளது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சீர்திருத்த மாற்ற போவதில்லை என்று அழைக்கிறார் நான் இந்த விவாதத்திற்கு தயார் என்று கூறியுள்ளேன் ஆனால் இன்னும் திகதி அறிவிக்கப்படவில்லை என கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தை கலைத்தால் ஆபத்தாக முடியும் என தேசிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி உபல் குமார பெரும தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் புதிய ஜனாதிபதி நாட்டை ஆட்சி செய்ய அரசியலமைப்பில் ஏற்பாடுகள் உள்ளதாகவும் அது மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதகமான விளைவுகளை உருவாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் ஜனநாயக கட்டமைப்பிற்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஜனாதிபதிக்கான அதிகார பரிமாற்றம் மக்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தாமல் ஜனநாயக ரீதியாக நடைபெற வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி நாடாளுமன்றத்தை கலைப்பார் என பிரதமர் வெளியிட்ட விடயம் தொடர்பாக பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தை கலைக்க அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்த குமார பெரும இந்த தருணத்தில் அவ்வாறு செய்தால் அது மிகவும் நேர்மையற்ற செயலாகும் என்றார் அரசியலமைப்பின் அடிப்படையில் ஜனாதிபதி எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும் புதிய ஜனாதிபதிக்கு இதுபோன்ற சூழ்நிலையில் பல விதிகள் உள்ளன எனினும் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிக்கு ஜனநாயக ரீதியாக அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் மக்கள் அதனால் பாதகமாக பாதிக்கப்படக்கூடாது அவ்வாறு நாடாளுமன்றத்தை ஜனாதிபதி கலைத்தால் அது அவர் நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்யும் மிகவும் நேர்மையற்ற செயலாகும் என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் முன்னணியில் இருக்கும் அனுரகுமார திசநாயகவுக்கு இந்திய உளவுத்துறை ரோ மறைமுகமாக ஆதரவு கொடுக்கிறது என்ற பேச்சு அடிபடும் நிலையில் இந்தியாவை கவிழ்க்கும் அறிவிப்பு ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசநாயக்க தாம் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் வடக்கில் இந்தியா செயற்படுத்த ஒப்பந்தம் செய்துள்ள முக்கிய திட்டத்தை ரத்து செய்யப் கூறியுள்ளார் இந்திய அதானியின் காற்றலை மின் திட்டத்தை ரத்து செய்வோம் என்றார் அவர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இலங்கையின் முதலீட்டு வாரியம் இந்த நிறுவனம் அதானியின் நானூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் காற்றலை மின் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது வட இலங்கையில் மன்னார் மற்றும் ஆலைகள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் ஊழல் நிறைந்தது என்றும் இலங்கையின் நலன்களுக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார் இலங்கை அதானி நிறுவனத்திடமிருந்து ஒரியோ நீட் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு இரண்டு ஆறு டொலர் என்ற விகிதத்தில் எரிசக்தியை வாங்குகிறது அதே சமயம் அருகிலுள்ள இலங்கை நிறுவனம் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் புள்ளி மட்டுமே சக்தியை வழங்குகிறது என்று எடுத்துரைத்தார் அதானி திட்டத்தின் செலவுகள் கொடுக்கப்பட்டாலும் அது நேர்மாறானது இது தெளிவாக ஊழல் ஒப்பந்தம் நாங்கள் அதை நிச்சயமாக ரத்து செய்வோம் என்று அவர் கூறினார் இந்த திட்டம் சட்டரீதியான சவால்களை எதிர்கொண்டது அதன் விவரங்கள் தற்போது உச்சநீதிமன்ற மதிப்பாய்வில் உள்ளன இந்திய கோடீஸ்வரர் கௌதம் அதானி தலைமையிலான அதானி குழுமம் கொழும்பு துறைமுகத்தில் எழுநூறு மில்லியன் செலவில் கொள்கையின் முனையத்தை மேம்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று அறியப்பட்டவர் இந்திய கோடீஸ்வரர் கௌதம் அதானி அவருக்கு கொடுக்கப்பட்ட பல மில்லியன் டொலர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் என்று அனுரகுமார் கூறியிருப்பது அனுர இந்திய தொடர்பு சம்பந்தமான செய்தியை கேள்விக்குறியாக மாற்றுகிறது